அவர்கள் எதுக்காக இருந்தார்கள் அடுத்த சரிகாந்த் மாஸ்டர் அடுத்து அவர் மனைவிக்கு கொடுக்கப்படுகிறது முகிலன் அவர் மனைவி नंबर पसुमे पाड़े पलगी तोड़े परंद महिंदोमे சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம் சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம் புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு ஓ சந்தோஷம் சந்தோஷம்
வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம்? புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. போலவே ஒரு தோல்வியும் நல்லதடி, வேப்பம் பூவிலும் சிறு தேன் துளி உள்ளதடி. குற்றம் சொல்லாமல் ஒரு சுற்றம் இல்லையடி, இளையும் புன்னகையால் நீ இருட்டுக்கு வெள்ளையடி. தவறுகள் பண்ணி பண்ணி திருந்திய பிறகுதான் நாகரிகம் பிறந்ததடி. தவறுகள் குற்றமல்ல சரிவுகள் வீழ்ச்சி அல்ல பாடம் படி பவளக்கொடி. உள்ளம் என்பது கவலைகள் நிரப்பும் குப்பை தொட்டி இல்லை, உள்ளம் என்பது பூந்தொட்டியானால் நாளை துன்பமில்லை. புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. ஆண்டவன் இந்த பூமியை படைத்தானே, அவன் ஆசையைப் போலவே இந்த பூமி அமையல்லையே. ஆண்டவன் ஆசையே இங்கு பொய்யாய் போய்விடில், மனிதனின் ஆசைகள் மெய்யாவது சாத்தியமா? நன்மை என்றும் தீமை என்றும் நாலு பேர்கள் சொல்லுவது நம்முடைய பிழை இல்லையே. துன்பம் என்ற சிப்பிக்குள் தான் இன்பம் என்ற முத்து வரும், துணிந்த பின் பயம் இல்லையே. கண்ணீர் துளியில் வைரங்கள் செய்யும் கலைகள் கண்டு கொள், காலுக்கு செருப்பு எப்படி வந்தது முள்ளுக்கு நன்றி சொல். புயல் மையம் கொண்டால் மழை மண்ணில் உண்டு, எந்த தீமைக்குள்ளும் சிறு நன்மை உண்டு. சந்தோஷம் சந்தோஷம் வாழ்க்கையின் பாதி பலம். சந்தோஷம் இல்லை என்றால் மனிதர்க்கு ஏது பலம்? விழாவுக்கு நமது அழைப்பை ஏற்று புளோரிடாவில் இருந்து தனது சிரமத்தையும் பொருட்படுத்தாது இங்கு வந்து நமது விழாவை சிறப்புகேற்றிய நமது ஆசிரியர் திரு ஸ்ரீகாந்தன், திரு திருமதி ஸ்ரீகாந்தன் அவர்களுக்கும் நமது அழைப்பை ஏற்று சிறப்பு விருந்தினராக வந்த திரு திருமதி பில்வராஜ் அவர்களுக்கும் முதற்கண் நன்றியை தெரிவித்துக் கொண்டு அடுத்தபடியாக இந்த சிரமத்தின் மத்தியிலும் நமது அழைப்பை ஏற்று லண்டன், ஜெர்மனி, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளிலிருந்து சிரமத்தை பொருட்படுத்தாது இங்கு வரை அடைந்து நமது விழாவுக்கு மெருகூட்டிய நமது சக மாணவர்கள் அவர்களது குடும்பத்தினருக்கும் கனடா வாழ் சக நண்பர்கள் நண்பிகள் அவர்களது குடும்பத்தினர் அனைவரும் நமது அழைப்பை ஏற்று இன்முகத்துடன் இவ்விழாவில் கலந்து கொண்டதற்கும் மிக்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு அத்துடன் நமது இந்த விழா ஸ்பான்சர் வித்தவுட் ஸ்பான்சர்ஸ் இட் வுட் பி ஹேப்பன் வி ஹேட் ஃபியூ ஸ்பான்சர்ஸ்
அவர் நமது சக மாணவன் ரஞ்சன் ஃப்ரம் யூனிக் டிஸ்பிளே அண்ட் திருச்செல்வம் ஃப்ரம் போட்டோ ஃப்ரேம்ஸ் சுகந்தன் ஃப்ரம் ஆர்பிசி மோர்கேஜ் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் தி கிஃப்ட் சர்டிபிகேட் ஃப்ரம் தாய்வான் ஆன் ரெஸ்டாரண்ட் அண்ட் தி ஹாலிடே இன் ட்ரோடயாபோட் ஈஸ்ட் அத்துடன் நாம் ஒரு 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 சின்ன ஃபோன் கால் மூலம் எங்களுக்கு படம் எடுக்கக்கூடிய ஒரு ஈவெண்ட்டுக்கு ஆழ்த்த வேண்ட உடனே தன் சகல ப்ரோக்ராமையும் கேன்சல் பண்ணி போட்டு உடனடியா இங்க வந்திருக்கிறார் ராஜண்ணா. ஹட்ஸ் ஆஃப் டு ராஜண்ணா. அடுத்து இறுதியாக நண்பனுக்கு நண்பனாக நமக்கு உறுதுணையாக இருந்த இந்த மாணிக்ராஸ் நிறுவனத்தின் உரிமையாளர்கள் ஜெயா மற்றும் சந்திரா. அத்துடன் அவர்களுடைய கக்ரு எல்லோருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொண்டு ஐ கால் அபவுட் சர்பாஸ்கரன் ஃபார் ஃபியூ வேர்ட்ஸ். நான் இந்த வெளிநாட்டில் இருந்து வந்த டீமின் சார்பாக ஒரு நன்றி உரை தெரிவிக்க விரும்புகிறேன். குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ், யுவர் ஃபேமிலிஸ், சில்ட்ரன் அண்ட் அவர் ஹானரபிள் ஸ்பெஷல் கெஸ்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் ஸ்ரீகாந்தன் அண்ட் மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் வில்வராஜா. ஐ எம் டிலைட்டட் டு சீ யூ ஆல். சம் ஆஃப் அஸ் ஹாஸ் நாட் சீன் ஈச் அதர் ஃபார் டெக்கேட்ஸ். ஐ எம் ஹியர் ஆன் பிஹாஃப் ஆஃப் டீம் அப்ரோட் டு சே அ ஃபியூ வேர்ட்ஸ் ஆஃப் தேங்க்ஸ் to the guys who put a mammoth effort to make this event a great success. It's not easy to gather a handful of people at the same time as we are all busy with work, family and social life. You may all have tried to meet up with few friends and often you get excuses. I have got another party, I've got another event, I've got another I have to take my child to school. But here, our friends had gathered more than 40 families on a single day. If you look at today's grand event, I have no words to appreciate the hard work put into it, make it as a successful event. It is not a simple event. Over 40 families from all over the world, and more than dozen of us from all over the world, including Australia, the UK and Germany. I would like to thank my good old friends who worked tirelessly day and night to get everyone together despite many difficulties and managing their work, family lives and social lives. On behalf of the team abroad, I would sincerely like to thank you, every single person, I can't list everyone's name here, who worked day and night tirelessly to make such a phenomenal and magnificent event evening. You were accommodating and your hospitality and treatment towards us was indescribable. Once again, thank you so much. We wholeheartedly thank you for inviting, and not only inviting us, you have waived our expenses for this event. Some of us had the opportunity to meet at a camping site. This was an indescribable experience. Nearly 20 of us went to a remote island where there were no basic facilities such as water or toilet. And we all stayed in tents, fearing for bear attack and rattlesnake attack. Some of us has not met in years, and we all met in such a relaxing environment and shared our old memories. I don't think that we will ever have such a tremendous time again. I would like to thank those who organized this great reunion in a fantastic setting which reminded our homeland. I would like to take this opportunity to remind you all that in a couple of years' time, that's in 2012, it will be 3 decades, 30 years from the day we met